ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 ஆண்டு என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம். முதலாவது இடமாற்றம். 10வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறார், 9வதுல சனி பகவான் இருக்கிறார். ராகு கேது போன்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களை வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்கிறோம். பொதுவாக இந்த ஆண்டு, அதாவது இந்த புதிய புத்தாண்டு 2022 ஆண்டு எப்படி இருக்கும் என்று. இடமாற்றத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கி காணப்படும். என்னடா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போவோம், இந்த வீடை மாற்றி வேறு வீட்டுக்கு போவோம், இந்த ஊரை மாற்றி இன்னொரு ஊருக்கு போவோம், அல்லது இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போகலாம், இப்படி ஏதோ ஒரு மாற்றத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்குள்ளே மேலோங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றம் நிகழக்கூடிய ஆண்டாகவும் இது நினைக்கும். அதாவது ஒரு வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர், அல்லது வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர், அல்லது ஏதோ இடம் மாற்றம் பற்றி ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு நன்மையாகவும் நீங்கள் எதிர்பார்த்தது போலவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. குடும்பத்திலே இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கிப்படக்கூடிய ஆண்டாக. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன சண்டை சச்சரவு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி நிற்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே நேரத்தில் நான் முன்னுக்கு சொன்னது போல் வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்தவர்களுக்கு, வெளிநாட்டுக்கு போகணும் என்று இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2022 ரிஷப ராசியினருக்கு அமைந்துள்ளது.